அரவிந்த் சாமி ஆஃபன் டவுன் அதான் சொன்னேன் பிறந்த உடனே சிஸ்டர் அவங்க அக்காவுக்கு அடாப்ஷனில் கொடுத்ததுனால அவங்க ஃபேமிலியோடு ஒன்றிட்டார். அண்ட் அந்த மாதிரி ஆகிட்டதுனால நேச்சுரலி வரப்போகிறதெல்லாம் அக்கேஷனலாக தான் இருக்கும். இதான் ஃபேமிலி ஃபங்க்ஷனாக வந்துட்டு போயிட்டுருப்பாங்க. இவ்வளோ ரோபோவில் நான் அவருக்கு ஃபாதராக நடிக்கும் போது ஃபஸ்ட் ஷாட்டு ஒரு குரூப் ஷாட்டு ஒரு நிச்சயதார்த்த மாதிரி அவர் ஐஸ்வர்யா ராய் எல்லாம் இருக்காங்க. நான் வந்து அவரோட ஃபாதராக நேச்சுரலாக பக்கத்தில் உட்காந்துருக்கேன். அப்போது ஹீ டோட்டலி ஃப்ளோட் மீ. ஹி கால்ட் ஐஸ்வர்யா ராய், யூ நோ திஸ் ஜென்டில்மேன், இன் 60s he acted as my father, today he is acting as my father-in-law. பார்க்கலாம் அல்தர்வே ஃபாதர் இல்லா நவ் இஸ் ஃபாதர். அவங்க அவங்க கேட்டுருந்தாங்க. எனக்கு ஒரு ஆச்சரியம், ஐயா நான் சொன்ன ஆச்சரியம் இல்லை, நான் அதை ஞாபகம் வச்சுட்டு சார் ஞாபகம் இருக்கா சார் நடிச்சேன்னு சொன்ன ஆச்சரியம் இல்லை. இவர் இத்தனை வருஷம் கழித்து இத்தனை பேருக்கு இத்தனை பேர் 100 பேர் நான் நடிச்சுட்டு அதை ஞாபகம் வச்சுட்டு அவர் சொல்கிறாருன்னா அமேசிங். நம்பர் ஒன், அமேசிங் மெமரி, எக்ஸப்ஷனல் ஹியூமன் பீயிங். அந்த எந்திரனில் நேச்சுரலி அவர் எந்த எந்த கட்ட அந்த எல்லாம் போட்டு ஏகப்படலாம் கட்டப்படலாம் அப்படின்னு அங்கே உட்காந்துருக்கிறது என்ன மோரமாக உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு நேரவர் வர வந்து விஷ் பண்ணிட்டு போவார். அந்த கூட்டத்தில் தான் உட்காந்துருக்கோம். அவர் பார்க்காட்ட கூட யார் தப்பான்னு நினைக்க மாட்டாங்க. வந்து விஷ் பண்ணிட்டு போவார். டும் டும் ஷூட்டிங்கு திருநெல்வேலி போயிருந்தப்போ மெயின் ஆர்டிஸ்ட் எல்லாம் அதை ஒரு சீன் பண்ணிட்டுருக்காங்க. எனக்கு அந்த சீனில் ரோல் இல்லை. நான் எப்போவுமே சீனில் வேலையே இல்லைனாக்கா ரொம்ப தள்ளி எங்கே நல்ல காத்தோட்டமாக இருக்குதோ அங்கே ஒரு சேரை போட்டுக்கிட்டு புக்கை வச்சு படிச்சுட்டே இருப்பேன். ஸோ நான் தள்ளி ஒரு மரத்தில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் குருஜனங்க பார்த்தவங்க வந்து ரெகனைஸ் பண்ணிவிட்டு அதை பற்றி பேசினேன். ஆமாம் சொல்லி கொண்டு போட்டு அமிச்சிட்டேன். சின்ன ஊரில் சட்டுன்னு பரவிடும். ஸோ போய் எல்லாம் மெட்டுவெளியை வந்து மெட்டுவெளியை தோணும்போது திடீர்னு நோ டைம் தேர் வாஸ் அ பிக் க்ரௌட். எல்லாம் அதை பற்றியே பேசுகிறாங்க, அதை பற்றியே பேசுகிறாங்க. இங்கே மெயின் ஆர்டிஸ்ட் நடிச்சிட்ருக்காங்களே அவங்களாம் சீரியல் பார்க்குறவங்க இல்லை, சினிமா ஆர்டிஸ்ட்கு எது டைம் பார்க்குறாங்க. என்ன அங்கே ஒரே கூட்டமாக இருக்குது அவரை சுற்றி. அப்புறம் யாரோ சொல்லியிருக்காங்க சீரியலுக்கு இவ்வளோ கூட்டம். அப்புறம் யாரோ அவருக்கு சொல்லி அந்த சீரியலோட பாப்புலரிட்டான்னு தெரிஞ்சு அப்புறம் அவர் அப்புறம் தான் அவர் ரியலைஸ் பண்ணார். அவரோட தப்பு இல்லை, அவங்க பார்க்கறது இல்லை. இப்போ எல்லாருமா டிவி பார்க்குறாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு பெரியவர் விமானத்தை வாங்கிட்டார். பின்னால் தான் இருந்தார், எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. யார் இவர் தானா இவர் தானே வழிவிடு 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 என்னால் தள்ளிட்டு உள்ளால் வந்தாங்க. பொறுப்பு இருக்குதா அவனுக்கு, கொஞ்சமாவது கொஞ்சமாவது பொறுப்பு இருக்குதா? அவன் பொண்ணை பற்றிட்டு கல்யாணம் பண்ண முடியல கல்யாணம் பண்ணல கஷ்டப்படுது. நீ கல்யாணம் பண்ண பொண்ணெல்லாம் கஷ்டப்படுது கஷ்டப்படுது பொண்ணு பயப்படுதியா கட்டிய மாட்டேங்குதியா? நான் என்ன பண்ணுவேன் மெட்டுவெளியில் வந்து ரோரிங் பாப்புலர் ஸ்டார்ஸ் யாருமே கிடையாது. நான் வெனிசே ரோரிங் ராதிகா குஷ்பு குஷ்பு அந்த மாதிரி பிக் நேம்ஸ் யாருமே கிடையாது. இருந்தும் இட் கிரியேட்டட் எ பிக் நேம் பிகாஸ் அது நேரம் எல்லோரும் வீட்டுக்குள்ளேயும் போயிடுச்சு அந்த கதை. அந்த கதை அப்படி இருந்தனாக்கா நேச்சுரலி இந்த கதையில் வர கேரக்டர்ஸ் எல்லாமே பிலீவ் பண்ண முடியா இருப்பாங்க பீப்புளுக்கு. அண்டு பை நேச்சர் ஐ எம் கைண்ட் ஆஃப் யூ கேன் சே ஸ்டூடியஸ் கேரக்டர் ஆக்டர், ஐ ஸ்டடி த கேரக்டர், அது தட் இஸ் பிகம் ஐ ட்ராமா பேக்ரவுண்ட்.